ஹலோ எவ்ரிவன், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு அஸ்ஃபியாஸ் ஃபுட் ஸ்டோரி. இன்னைக்கு சேனலில் ஆலு பரோட்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஆலு பரோட்டா ரெடி பண்ணுறக்கு நான் ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவை எடுத்துக்கிறேன். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது எப்படி பிசையுமோ அதே பதத்தில் தான் இந்த ஆலு பரோட்டாக்கும் நம்ம மாவு பிசையணும். இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணணும். இந்த ஓமம் வந்து பரோட்டாக்கு நல்ல ஒரு அரோமா கொடுக்கறதோட டைஜஷனுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணலாம். மஞ்சள் எதுக்குன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்ல ஃப்ரேக்ரன்ஸாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் 1 to 1.5 teaspoon ஆயில் போடுங்க. ஆயில் போட்டுட்டு நல்லா கையை வச்சு மாவை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓமம் அந்த உப்பு ஆயில் எல்லாமே எல்லா மாவுலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைய ஆரம்பிக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட வேணாம், அதனால் பார்த்து அளவாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப டஃப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மாட்ரேட் கன்சிஸ்டன்சியில் தான் இந்த டோ வந்து இருக்கணும். நல்ல அளவாக தண்ணி ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா ஃபைனலாக நல்ல ஒரு சப்பாத்தி டோ மாதிரி ஒரு பரோட்டா டோ வந்து கிடைக்கும். இந்த டோ எப்படி இருக்குன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அது இப்படி கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் ஆயில் அப்படியே மேலே ஊற்றி விடுங்க. ஊற்றிட்டு இந்த தனியாக ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொட்டேட்டோவை கை வச்சு நல்லா மேஷ் பண்ணணும். உங்கள்கிட்ட பொட்டேட்டோ மேஷர் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொட்டேட்டோவை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இது கூட 1/4 teaspoon மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சாட் மசாலா கூட இந்த ஃபில்லிங்கில் வைக்கலாம். நான் வந்து கரம் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட எகைன் இந்த ஃபில்லிங்காக 1/4 teaspoon உப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்றுக்கொன்று நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு டோவாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃபில்லிங் ஸ்மூத்தாக இருக்கோ அந்த அளவுக்கு பரோட்டா சூப்பராக வரும். நான் பரோட்டா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கவுண்டர் டாப் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த கவுண்டர் டாப் தான் எனக்கு வியூக்கு கரெக்டாக இருக்குது, கேமரா வியூக்கு. அதனால் இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் 1 tablespoon கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிவிட்டு நான் மாவை வச்சு டஸ்ட் பண்ணிக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் கோதுமை மாவே கூட யூஸ் பண்ணலாம். இதை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு கை வச்சு கையோட ப்ரெஷர்லேயே இந்த பரோட்டாவை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணி ஒரு ஷேப் வந்ததுக்கப்புறமா ரோலர் வச்சு நான் நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது வந்து எல்லா பிளேஸுமே ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பரோட்டாவோட எல்லா சைடுமே ஈவனாகவும் சேம் டைம் நல்லா தின்னாகவும் வர மாதிரி நல்லா அந்த ரோலர் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலான ஷேப் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதே பரோட்டாவில் இப்படி ஃபில்லிங்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பரோட்டாவை அந்த ஃபில்லிங் மேலே அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு மோமோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மோமோஸோட ஷேப் மாதிரி அந்த பரோட்டாவை அப்படி கொண்டு வாங்க. ஃபில்லிங்கோடு கொண்டு வந்துட்டு மேலே உள்ள எக்ஸ்ட்ராஸை அப்படியே கை வச்சு அப்படியே எக்ஸ்ட்ரா உள்ள மாவை அப்படியே எடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப மாவு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம பரோட்டாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் இருக்கவே இருக்காது மாவு அதிகமாக இருந்தால். அதனால் மாவு எடுத்ததுக்கப்புறமா இப்படி கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து டஸ்ட் பண்ணுங்கள். எகெயின் டஸ்ட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் அந்த ஃபில்லிங்கோடு சேர்ந்து பரோட்டாவை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ண வேணாம், ஏன்னா உள்ளே உள்ள ஃபில்லிங்ஸ் வந்து வெளியே வந்துடும். ஸோ மெதுவாக ஒவ்வொரு சைடுமே ஃபில்லிங் வந்து வெளியே வராமையும் சேம் டைம் அதை ப்ரெஸ் பண்ணுற மாதிரியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு தின்னாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ரொம்ப தின்னாகவும் ப்ரெஸ் பண்ணிட வேணாம். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பரோட்டா வந்து கருகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பரோட்டாவை செய்ய ரெடி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதுக்கான சப்பாத்தி கடாயோ இல்லை நீங்கள் யூஷுவலாக எதில் செய்வீங்களோ அந்த தவா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த தவா வந்து நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஃப்ளேமை ஹையில் வைங்க. தவா ஹீட் ஆனதுமே ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு பரோட்டாவை சுட்டெடுக்கணும். ஃப்ளேமை வந்து பரோட்டா எடுக்கிற வரைக்கும் மீடியம்லேயே வைங்க, ஹையாகவோ ஸ்லோவாகவோ ஆக்க வேணாம். ஒவ்வொரு சைடும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க ஃபில்லிங்ஸ் எல்லாமே நல்லபடியாக வேகும். ஃப்ளேமை ஹையில் வச்சிடாதீங்க, பரோட்டா மட்டும் நல்லா தீஞ்சிடும், உள்ளே இருக்க ஃபில்லிங்ஸ் வந்து வேகவே வேகாது. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பரோட்டாவை திருப்பி போடுங்க, திருப்பி போடுங்க, எகைன் திருப்பி போடுங்க 2 மினிட்ஸ் ஒன்ஸு. ஒரு அளவுக்கு பரோட்டா வெந்ததும் லைட்டாக ஆயில் வந்து அது மேலே அப்படியே தேய்ச்சி விடுங்க, எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்ச்சி. எகெயின் ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வைங்க. இப்படி ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்தால் ஆலூ பரோட்டா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.